கடமாவை வச்சு ஈஸியாக எப்படி கொழுக்கட்டை பண்ணுறதுன்னு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் அணில் கொழுக்கட்டை மாவு வாங்கியிருக்கேன். இதோடய ப்ரைஸ் வந்து 46 ரூபா. நான் இங்கே கடையில் 40 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்படியே இந்த பாக்கெட்டோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு செய்முறை இருக்குது. தெரியலைன்னா இதிலிருந்து கூட பார்த்து எக்ஸாக்டாக இதே மாதிரி கூட செஞ்சுக்கோங்க. அதுக்கு அவங்களே வந்து ஃப்ரீயாக ஒரு கொழுக்கட்டை மோல்டு கொடுத்துருக்காங்க. அதை வச்சே நம்ம எப்படி கொழுக்கட்டை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக இந்த பேக்கெட்டில் பாதி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாவை பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. அப்படியே சுடுதண்ணி சேர்த்தி சேர்த்தி நல்லா மாவு வந்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த 500 கிராம் கொழுக்கட்டை மாவில் 20 கொழுக்கட்டை ரொம்ப அழகாக ஈஸியாக பண்ணிடலாம். கொஞ்சமாக சால்ட் எடுத்துக்கலாம். அந்த சால்ட்டில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த தண்ணியை அப்படியே நம்ம வந்து மாவில் சேர்க்க போகிறோம். கண்டிப்பாக இதுக்கு சால்ட்டு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, மாவு பிணைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு துணி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். 1 கப் தேங்காய்க்கு 1/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சம் போல் ஏலக்காய் பொடி, அப்புறம் நெய், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதில் தேங்காயை வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் வறுத்தாலே இதை நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வெல்லம் சேர்த்து நல்லா கலரிட்டே இருங்க. ஏலக்காய் பொடியை போட்டு அதை நல்லா கலரை கலரை நமக்கு ஒரு ஸ்டிக்கியான ஒரு பதத்துக்கு வரும். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட பூரணம் ரெடி ஆயாச்சு. ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை மோல்டில் 2 பக்கமும் எண்ணெய் தடவிக்கோங்க. கொழுக்கட்டை மாவை 2 பக்கமும் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண பூரணத்தை வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணாலே எக்ஸ்ட்ராவாக இருக்க மாவெல்லாம் வந்து வெளியே வந்துடும். அதை நம்ம எடுத்துடலாம்.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு அழகான ஷேப்பில் நமக்கு அந்த கொழுக்கட்டை கிடச்சாச்சு. அதுக்கப்புறம் இதை இட்லி தட்டில் ஒரு துணி போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கொழுக்கட்டை ரெடிங்க. அவ்வளோதாங்க.